அயன் சிங்கம்பட்டி அருள்மிகு சங்கிலி பூதத்தார் திருக்கோவில் கால்நாட்டு விழா நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் அயன் சிங்கம்பட்டி அருள்மிகு சங்கிலி பூதத்தார் திருக்கோவில் கால்நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு வட்டார காத்தான் சங்கிலி பூதத்தார் கோவில் கொடை விழா வருகின்ற 8/3/2024 வெள்ளிக்கிழமை முதல் மகா சிவராத்திரி வரை மிக சிறப்பாக நடைபெறும். கோவில் விழா கமிட்டியாளர்கள் சார்பில் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள்.
சம்பந்தமாக திரு பூதபாண்டியன் அவர்கள் கூறுகையில், என்னுடைய பெயர் பூதபாண்டி. இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா அயன்சிங்கமட்டி கிராமம். இந்த கிராமத்தில் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு சரிசமமாக இங்கே வந்து வட்டாரம் காத்தான் சங்கிலி பூதத்தாழ்வார் கோயில் இங்கே இருக்குது. அங்கே என்னெல்லாம் பெருமையாக அதே மாதிரி இங்கே பூஜை எல்லா வருஷமும் சிவராத்திரி அன்னைக்கு இங்கே மூணு நாளாக இங்கே திருவிழா கொண்டாடுவாங்க. இங்கே அதுக்காண்டி இது ஒரு நூற்றாண்டு காலமாக இங்கே வந்து இந்த திருவிழா கொண்டாடிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ சாமியை சொரிமுத்தையனார் கோயிலில் போய் சாமியை அழைச்சிட்டு வர்றது வந்து இந்த செட்டி பிள்ளைமார் அவங்க போவாங்க, இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தில் உள்ளவங்க போவாங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு விரதம், 10 நாள் விரதம் இருந்து அன்னைக்கு காலையில் சொரிமுத்தையனார் கோயிலில் போய் சங்கிலியை எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து இங்கே வருவாங்க. சாயந்தரம் வருவாங்க, எல்லோரும் ஆற்றுல எல்லோரும் காத்து நிற்பாங்க. மேலே தாளத்தோடு அந்த சாமியை அழைச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பூஜை தொடங்கும். அப்படி ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பூஜை வில்லுப்பாட்டு மேலே தாளத்தோடு கோயில் திருவிழா ரொம்ப ஆகோசமாக கொண்டாடுவாங்க. இந்த கோயிலுக்கு இடையில் இங்கே இருக்கக்கூடிய சிங்கம்பட்டி ஜமீன் ராஜ பரம்பரையில் உள்ள அவங்க வாரிசுகள் வருவாங்க கோயில் திருவிழா அன்னைக்கு. அவங்களுக்கு ஒரு சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்து பிரசாதமாக எல்லோரும் என்ன செய்வாங்க, வயலில் விளையக்கூடிய அந்த வாழை பழமூட தான் அங்கே பிரசாதமாக வச்சு சாமியை வணங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது இந்த ஊரை பொறுத்த அயன் சிங்கம்பட்டி மேலே ஜமீன் சிங்கம்பட்டியை பொறுத்த அளவில் இது ஒரு முக்கியமான கோயில், முக்கியமான திருவிழா. எந்த ஊரில் பாம்பே கல்கத்தா எங்கே இருந்தாலும் சரி ஆட்கள் இந்த 3 நாள் இங்கே வந்துடுவாங்க. எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் திருவிழாவில் ஒற்றுமையாக இருந்து பங்கு பெறுவாங்க. கடவுள் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் தரணும்னு அவங்க வேண்டிக்கிடுவாங்க. இன்னை வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது எத்தனையோ 300 வருஷமாக இது இந்த கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு, ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த கோயில் திருவிழாவுக்கு எல்லாரும் வந்து இதை வந்து சாமியை வணங்கி வேண்டிட்டு உங்கள் நல்ல காரியங்களாம் நடக்கிறதுக்காண்டி வேண்டிட்டு சாமியை வணங்கிட்டு கும்பிட்டுட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.